பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரி சகோதரர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? அனைத்து சகோதரர்களும் பிரம்மச்சரிய பயணத்தில் மிக உறுதியாக மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் கடந்து வந்துட்டுருக்கீங்க. பல சகோதரர்கள் டேஸ் கவுண்டிங் போட்டுட்ருக்கீங்க. கேள்வி பதில்கள் நிறையா பெண்டிங்கில் தான் இருக்குது. சகோதரர்கள், இன்னும் நமக்கு 2 வாரம் தான் இருக்குது. ஒரு இன்று ஞாயிற்றுக்கிழமைங்களா, அடுத்த ஞாயிறு இல்லை அதுக்கு அடுத்த ஞாயிறு நம்முடைய முக்கியமான கும்பாபிஷேக திருப்பணிகளெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். இந்நேரத்தில் ஆச்சுங்களா 2 வாரம் தான் இருக்குது. அனைத்து சகோதரர்களும் வருவதற்காக கமிட்மெண்ட் கொடுத்த அனைத்து சகோதரர்களும் நம்ம இந்த போக்குவரத்து பஸ் வசதிக்காக சில சகோதரர்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அவர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தாராபுரம் ரீச் செஞ்சாலும் காங்கேயம் ரீச் செஞ்சாலும் ஊதியூர் அப்படிங்கிற நம்ம ஏற்கனவே தீட்சைக்காக மீட் பண்ண ஊதியூர் வந்திருப்பீங்க இல்லையா, அங்கே வந்து ஆல்ட் ஆகிற மாதிரி காலையில் 8 மணிக்காக, அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி 4ஆம் தேதி 21வது நாள், இந்த மாதம் 21ல் திங்கட்கிழமை அன்று காலை 8 மணிக்கு உள்ளாக அங்கே ஆல்ட் ஆகிட்டா அங்கே வந்து சேர்ற சகோதரர்கள் அனைவரும் இணைந்து ஏதாச்சும் ஒரு வாகனத்தை எடுத்துகிட்டு இங்கே கிளம்பி வர்றதுக்கு உதவியாக இருக்கும் ஆச்சுங்களா. ஸோ எல்லோரும் சேர்ந்து வரும்போது உங்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவு குறைவாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு வழிகாட்ட கூட்டிகிட்டு வர்றதுக்கு என்னால் இயன்ற அளவுக்கு நம் சகோதரர்கள் யாரேனும் ஒருவர் அங்கே உங்களுக்காக காத்திருந்து அழைத்து வருவாங்க ஆச்சுங்களா. ஸோ அது ஒரு அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வர வேண்டியது இருக்குன்னு வைங்களேன். கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டர் வரணும். அதுக்கு ஏதேனும் ஒரு வாகனத்தை ஏற்பாடு செஞ்சுக்கலாம். அப்போ பலரும் சேர்ந்து வரும்போது அதற்காக பொருளாதார செலவு குறைவாகும் இல்லைங்களா. நம்ம எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ பிரச்சனை இல்லை. அதனால் ஊதியூரில் வந்துருமாறு ஊதியூரில் 8 மணிக்குள்ளாக ஆல்ட்ராகருக்கு பிளான் பண்ணிக்குவாங்க. மற்றபடிக்கு வாகனத்தில் வரும் சகோதரர்கள் நேரடியாக லொக்கேஷன் மேப் போட்டு நேராக வந்துடலாம் ஆச்சுங்களா. மேப் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். அப்போது வர வழியில் ஊதியூர் கிராஸ் பண்ணி வரீங்க அப்படின்னா இங்கே வர்றதுக்கு காத்துட்ருக்கிற சகோதரர்களை பெரிய வாகனங்களில் வருவதற்கு வாய்ப்பு இருப்பவர்கள் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்துடலாம். ஒரு உதவியாக இருக்கும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. கேள்வி பதில் நிறைய பெண்டிங் இருக்குது. வேகமாக முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நம்ம கேள்வி பதில் பார்த்துடலாம். இன்னும் அடுத்தடுத்து எசன்ஸ் ப்ராடக்ட் பற்றி சொல்லணும். நம்ம என்ன தயார் பண்ணி வச்சோமோ அதற்கான ஆர்டர் எல்லாம் வந்தாச்சு ஆச்சுங்களா. புதிதாக வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள் தயாரிப்பது கும்பாபிஷேகம் கழித்து தான் தயாரிக்கிற மாதிரி இருக்கும். முடிந்த அளவுக்கு கும்பாபிஷேகத்திற்கு அட்டன் செய்கிறவங்களுக்கு கொடுத்து விட முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு கும்பாபிஷேகம் முடிஞ்சு தான் அனுப்பணும். ஸோ ஒரு கிட்டத்தட்ட இங்கே கும்பாபிஷேகத்திற்கு நேரடியாக வந்து கலெக்ட் பண்ணுபவர்களுக்கு தேவையான அளவுக்கு ரெடி பண்ணுவதற்கே நேரம் இல்லை அப்படிங்கிற சூழலில் போயிட்டுருக்கிறதுனால சகோதரர்கள் எசன்ஸ் ப்ராடக்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனி நீங்கள் அர்ஜெண்ட்டாக ஆர்டர் பண்ணணுங்கிறது இல்லை சரிங்களா. இனி நீங்கள் வந்து 10-20 நாள் கழிச்சு கூட பண்ணலாம். ஏனென்றால் நாம் பொருட்களை திரும்பவும் தயாரிப்பது என்பது கும்பாபிஷேகத்திற்கு அடுத்து தான். இப்போ ஆல்ரெடி புக் பண்ண கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இல்லைங்களா. நான் பொருள்களை அறிமுகப்படுத்தி எல்லாமே ஆல்ரெடி நம்ம தயார் பண்ண இயலும் அப்படிங்கிற அளவுக்கான போதுமான அளவுக்கான ஆர்டர் வந்தாச்சு. இனி நம்ம வந்து தயார் பண்ணலாம். ஆனால் அது பண்ணுவதற்கான நேரம் இல்லை. கும்பாபிஷேக பணிகள், வெளி வேலைகள், நிறைய பணிகள் இருக்கிறதுனால இது திருப்பணி கும்பாபிஷேகங்கள் முடிஞ்ச பிறகு தான் புதிதாக வரும் ஆர்டர்களுக்கு நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறதை பணிவோடு சொல்லிக்கிறேன். வாழ்க வளமுடன். இப்போ வந்து கேள்வி பதில் வேகமாக போயிடலாம். அதுக்குள்ளே சகோதரர் ஒரு அனுபவத்தோடு அனுப்பியிருக்காரு, அதையும் படிச்சிடுறேங்க. மை ஜேர்னி ப்ளீஸ் ரீட் ஆன் வீடியோ ஈவன் தோ இஃப் இட் இஸ் லாங் கொஸ்டின் ப்ளீஸ் அண்ணா. வாழ்க வளமுடன். சகோதரர் 123 நாட்கள் பிரம்மச்சரியத்தில் கடந்திருக்காரு. 114வது நாளில் வந்து ஆபாச படங்கள் பார்த்துட்டு ஓவர் கான்ஃபிடென்ஸ்னால அப்படின்னு இருக்காரு. மொத்தம் வந்து கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு மேல் பிரம்மச்சரியத்தில் கடந்து வந்துட்டு இருக்காரு. அப்புறம் சகோதரர் இடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆபாச விஷயங்களையெல்லாம் பார்த்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி அந்த குழப்பங்களை எல்லாம் தான் எழுதியிருக்காரு. அது நம் சகோதரர் ஏற்கனவே 500 நாட்களுக்கு மேல் பிரம்மச்சரியம் கடந்து தவறி, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படி ஆபாச படங்கள் பார்த்து தவறி இருக்காரு. 288 நாள் பிரம்மச்சரியத்திலிருந்து திரும்பவும் ஆபாச படங்களை பார்த்து தவறி இருக்காரு. இப்போ 123 நாள் வந்திருக்கிறாரு. இது பாருங்களேன், நமக்குள்ளே இருக்கும் லஸ்ட்டு வந்து நம்மளை அந்த ஆபாச விஷயங்களுக்குள்ளாக இழுத்து கொண்டு போகுது. போகும்போது சின்ன நூலாட்ட இருக்கும் ஆச்சுங்களா. அந்த நூலை பிச்சு போட்டுடலாம், நம்ம அதை விட ஸ்ட்ராங்குன்னு நினச்சிக்குவோம். ஆனால் உள்ளே போக 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 அது கடைசியில் கயிறா மாதிரி நம்மளை சுற்றி நம்மளை நம்முடைய ஆற்றலை உள்ளே இழுத்துரும். நம்ம செத்து செத்து பிழைப்பது போல் ஒரு வாழ்க்கை மாறிடும். ஆகவே ஆரம்பத்திலே உஷாராக இருக்கணும். சரி, சகோதரரின் பதில் கேள்வி படிச்சிடலாங்க. I am my journey, my mind will say we will not masturbate, but we will watch porn close after some time, but finally I would be relapsed. என்னுடைய அனுபவத்தில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆபாச படங்கள் பார்க்கறதுனால நம்ம சுய இன்பம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மன உறுதியோடு நம்ம எப்பெல்லாம் அந்த ஆபாச விஷயங்களுக்குள்ளே போகிறோமோ அப்போல்லாம் எண்ட் ஆஃப் தி டே நான் வந்து ஆற்றல் விரயத்தில் நான் மாட்டி விடுகிறேன் அப்படிங்கிறாரு. லெசன் வந்து இதிலிருந்து அவர் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா, நாம் பார்க்கும் விஷயங்கள், ஆபாச விஷயங்கள், வெளி விஷயங்களில் ஆற்றல் விரயத்திற்கு தூண்டும் விஷயங்களை நம்ம என்னத்தை பார்த்தாலும் ஆற்றல் விரயமாவது ஏதேனும் ஒரு விதத்தில் உறுதியாயிருங்கிறதுனால ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கள் அப்படிங்கிறாரு. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து ஃப்ரம் திஸ் ட்ரீக் ஐ எம் ஃபாலோயிங் ஸ்பார்டன் மோட், ஸ்பார்டன் வாரியர் மைண்ட் செட் ஆஃப் ஓல்டு கிங்ஸ், வாரியர் மோட் ரூல்ஸ். அதாவது வந்து அந்த காலத்து மன்னர்கள் வந்து உடலையும் மனதையும் மிக வலிமைப்படுத்தி கொள்வதுன்னா சில ரூல்ஸ் வந்து வச்சுருப்பாங்களாமா. அந்த மாதிரி சகோதரர் வந்து ரூல்ஸ் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறதா சொல்கிறாரு. அப்படி என்னென்ன ரொட்டீன் அவர் ஃபாலோ பண்ணி பிரம்மச்சரியத்தில் நிலச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கலாங்க. ஆபாசத்தை நம்பர் 1, ஆபாச விஷயத்தை அறவே ஒழிச்சிடணும், குவைட் பான் பார்க்கவே கூடாது. 2வது, நோ சோசியல் மீடியா, சோசியல் மீடியாவிற்குள்ளாக போகவே கூடாது. 3வது, நோ கன்சியூமிங் என்டர்டைன்மெண்ட். இந்த என்ஜாய் பண்ணுற, என்டர்டைன்மெண்ட் பண்ணுற, அந்த படம் பார்க்குற, இந்த படம் அது பண்ணுறது, இந்த என்ஜாய்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது, நோ கன்சியூமிங் என்டர்டைன்மெண்ட். அடுத்தது 2 முறை ட்ரைனிங் எடுத்துக்கிறது, யோக பயிற்சிகள், 2x ட்ரைனிங் பெர் டே. அடுத்தது சேலஞ்சிங் ப்ராஜெக்ட், ஏதாவது ஒரு முக்கியமான வேலையில் முழுமையாக இறங்கி செய்கிறது. அடுத்தது மார்னிங் அண்ட் ஈவினிங் சூரிய தவம் செய்வது, சூரிய வெளிச்சத்தை உதயமாகும் சமயத்திலும் மறையும் சமயத்திலும் வரும் அபரிமிதமான சூரிய ஆற்றலை கிராப் பண்ணிக்கிறது. அடுத்தது லைட்டு, ஸ்க்ரீன்ஸு எல்லாமே ஆஃப் பண்ணிடுறது 9 மணிக்குள்ளே ஆச்சுங்களா. நைட் நேரத்தில் எந்த வெளிச்சம் இருக்கக்கூடாது, கும்மிருட்டில் தான் இருக்கிறது, 9 மணிக்குள்ளே இது ஃபாலோ பண்ணுறது. அடுத்தது 8 மணி நேரம் அல்லது தானாக தெளியும் வரை நிம்மதியாக உறங்கிறது. சரிங்களா, நீங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணி இப்படி கரெக்டான லைஃப் வாழ்கிறோம் அப்படிங்கும்போதே தூக்கத்திலிருந்து எல்லாமே கரெக்ஷன் ஆக உடலே வந்து போலாரிட்டியே சேஞ்ச் ஆகி கரெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா. அப்போது 8 மணி நேரம் சரியாக உறங்குவது. அடுத்தது குறைஞ்சபட்சம் 20 நிமிஷம் ஆயினும் தனியாக அமர்ந்து தியானம் தவம் செய்வது. அடுத்தது மாலை நேரங்களில் நேரம் கிடைக்கும் போது, போர் அடிக்கும் போது ஏதாவது ஒரு நோட்டை வைத்துக்கொண்டு தன்னைத்தானே ஆராய்ச்சி செய்வதற்காக எழுதுவது அல்லது பிளாக் போர்டு மெடிடேஷன்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. அடுத்தது 3 ஹார்ஸ் பெர் வீக்கு டெக் ஃப்ரீ இன் நேச்சர், அதாவது வந்து வாரத்தில் ஒரு 3 மணி நேரமாச்சு இந்த எந்த ஒரு கேட்ஜெட்ஸு எதுவும் சுத்தமாகவே இல்லாமல் ஒரு 3 மணி நேரமாச்சு வாரத்தில் இயற்கையோடு இயற்கையாக ஒன்றி சுற்றிட்டு இருக்கிறது, தனிமையில் இயற்கையோடு ஒன்றி இருக்கிறது. அடுத்தது நோ சர்க்கரை, சுகர் எடுத்துக்கொள்வதே இல்லை, இனிப்புகளை எடுத்துக்கொள்வதே இல்லை. அடுத்தது வந்து நோ ப்ராசஸ்டு ஃபுட்டு, கடைகளில் தயாரித்து கொடுக்கப்படும் எந்த உணவையும் சாப்பிடுவது இல்லை. அடுத்தது வந்து சப்ளிமெண்டேஷன், எந்த ஒரு இந்த ஊக்கி உணவுகளையும் எடுத்துக்கொள்வது இல்லை. அடுத்தது வந்து டூ திங்ஸ் விச் யூ நீட் டு டூ ஈவன் இஃப் வி டூ நாட் ஃபீல் டூயிங், அதாவது வந்து ஏதாவது ஒரு விஷயம் முக்கியமான விஷயம்னா அது செய்யறதுக்கு முறையாக இருக்கும், செய்ய வேண்டாம்னு தோணும், ஆனாலும் அதையே செய்யுங்க. ஏதாச்சும் விஷயம் செய்யணும், ஆனால் வந்து செய்யறதுக்கு போர் அடிக்குது, போர்டமாக இருக்குது, செய்ய முடியாதுன்னு தோணும்போது அந்த விஷயத்தையும் செய்யுங்க. ஸோ இது போல் 15 விஷயங்களை சகோதரர் சொல்லியிருக்கார். ஸ்பார்டன் வாரியர் மன்னர்களின் பாதை ஆச்சுங்களா, இது எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்கார். அதாவது இது சாதாரணமாக நம் சகோதரர்கள் 10 நாள் 5 நாள் பிரம்மச்சரியத்தில் கடந்துட்டு அதற்காக ஒரு தியரியையே எழுதி படித்து அனுப்பியிருந்தாங்கன்னா நான் பரவாயில்ல 10/11 விட்டுருப்பேன். ஆனால் சகோதரர் ஏற்கனவே 500 நாள் ஒரு முறை கடந்து 200-300 நாள் ஒரு முறை கடந்து இப்போ 125 நாள் கடந்து வந்து இவ்வளவு அனுபவங்களில் என்னென்னதெல்லாம் விட்டால் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும், ஆனால் என்னால் முடியல எத்தனை பேர் மெயில் அனுப்பிட்டு இருக்கீங்க. அதுக்கு சகோதரர் சொன்ன வழிமுறைகள் ரொம்ப ஆப்டாக இருக்குது, சரியான வழி. இதே நம்ம பலமுறை பல இடங்களில் சொல்லிகிட்டே இருந்தாலும் சகோதரர்கள் திரும்ப இதே கேள்விகள் வருது. சரி, அனுபவத்தோடு சகோதரர் சொல்கிறதுனால நான் இதை படிச்சிட்டேன் ஆச்சுங்களா. நான் இதை வேணால் நான் திரும்பவும் படிக்கிறேன். இந்த 15 விஷயங்கள் சகோதரர் சொன்னதை நான் படிக்கிறேன். ஆபாச விஷயங்கள் குவைட் பான் நம்பர் 1 ப்ரையாரிட்டி. ஆபாச விஷயங்கள் எந்த ரூபத்தில் இருந்தாலும், பெண்ணாக எதாக இருந்தாலும், கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாலும், எதாக இருந்தாலும் அவாய்ட் பண்ணுங்கள். குவைட் பான் கம்ப்ளீட்லி. எதிர்பாலின ஈர்ப்பு விஷயங்கள் கம்ப்ளீட்லி குவைட் பண்ணுங்கள். 2 சோசியல் மீடியா. நோ சோசியல் மீடியா, வேண்டவே வேண்டாம். நீங்கள் பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஓகே, யூஸ் பண்ணுங்கள். ஒர்க்கு வேறு, என்டர்டெயின்மெண்ட் வேறு, புரிஞ்சுதுங்களா. சப்போஸ் நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, உங்கள் வேலையை சோசியல் மீடியாவில் போஸ்டிங் பண்ணுறதா அப்படிங்கும்போது நீங்கள் அது பண்ணி தான் ஆகணும். அது நீங்கள் வேலையாக செய்கிறீங்க. அதே சோசியல் மீடியாவில் வந்து கடலை போடுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, இந்த பேனு ஷார்ட்ஸை பார்த்து இந்த மாதிரிக்குள்ளெல்லாம் போகக்கூடாது, சரிங்களா. நோ சோசியல் மீடியா ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்ன்னு வச்சுக்கோங்க ஆச்சுங்களா. அடுத்தது நோ கன்சியூமிங் என்டர்டெயின்மெண்ட். அதான் அடுத்தது. எந்த விதத்தில் சோசியல் மீடியா மட்டும் இல்லை, வெளி உலகத்தில் டிவி, சினிமா எந்த விதத்துலேயே ஆகட்டும் நோ என்டர்டைன்மெண்ட் ஆச்சுங்களா. அப்போது நோ கன்சியூமிங் என்டர்டைன்மெண்ட். இப்போது சப்போஸ் அப்போ சோசியல் மீடியா யூடியூப்பில் வீடியோ பார்க்குறீங்கன்னா அது என்டர்டைன்மெண்ட்டுக்கு நீங்கள் பார்க்குறல, இன்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் சில விஷயங்கள் கேட்குறீங்க. இப்போ நம்ம சேனலில் இன்ஃபர்மேட்டிவ் சேனல், நாட் என்டர்டைன்மெண்ட் சேனல். நம்ம பேசுகிறதெல்லாம் 10 நிமிஷத்துக்கு மேலே கேட்டால் கொட்டாய் வந்துருக்கும் ஆச்சுங்களா. ஸோ இது என்டர்டைன்மெண்ட் இல்லை ஆச்சுங்களா. என்டர்டைன்மெண்ட்டுக்காக சோசியல் மீடியா இந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு தெரியணும், இறைவன் நமக்கு அறிவு கொடுத்து அனுப்பியிருக்காரு, சரிங்களா. அதனால் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிஞ்சுட்டு தான் ஃபாலோ பண்ணணும், சரிங்களா. அடுத்தது 2 முறை ஆயினும் வந்து பயிற்சிகளை, விந்துஜயம் பயிற்சி மற்றும் யோக பயிற்சிகள் இதெல்லாம் செய்யணும், சரிங்களா. தி ரொட்டீன் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அடுத்தது சேலஞ்சிங் ப்ராஜெக்ட். உங்கள் வாழ்க்கையில் எதையாச்சும் ஒன்று பண்ணுங்கள், பிரயோஜனமாக ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு முடிவெடுத்து எதையாச்சும் ஒன்று பண்ணுங்கள். அது பலன் எதிர்பார்த்துன்ட்டு இல்லை, நீங்கள் விரும்பி பண்ணிகிட்டு இருங்க, அது ஏதாச்சும் நடக்கட்டும், சரிங்களா. ஏதாச்சும் ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்ணுங்கள். இந்த பிரம்மச்சரிய நாட்கள் எச்சாகிறது மட்டும்தான் நமக்கு ரொம்ப முக்கியங்கிறது மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தது காலையிலையும் மாலையிலையும் சூரிய தவம் பண்ணுங்கள் கட்டாயமாக. அடுத்தது லைட்டு, ஸ்க்ரீன்ஸு எல்லாமே, இந்த வெளிச்சங்கள் எல்லாவற்றையும் ஒரு 9 மணிக்கு மேலே ஆயினும் சுத்தமாக ஆஃப் பண்ணிவிட்டு பூரண அமைதியில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்புறம் உறங்குனீங்கன்னா 8 மணி நேரம் நிம்மதியாக தூங்கி எந்திரிங்க. 20 நிமிஷம் ஆயினும் மெடிடேஷன் பண்ணுங்கள். ஈவினிங் வந்து இன்ட்ராஸ்பெக்ஷன், அதாவது பிளாக் போர்ட் மெடிடேஷன் மாதிரி தன்னைத்தானே சுய ஆய்வு செய்து கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளுங்கள். 3 மணி நேரமாச்சு வாரம் ஒரு முறை வந்து வார ஒர்க்காவாச்சு இயற்கையோடு கலந்துருங்கள். இனிப்புக்களை வெள்ளை குறிப்பாங்க, இனிப்பில் நல்ல இனிப்பும் இருக்குது, கெட்ட இனிப்பும் இருக்குது ஆச்சுங்களா. அது வெள்ளை சர்க்கரைகளை சேர்க்காதீங்க ஆச்சுங்களா. வெள்ளை சர்க்கரை கலந்து எதையும் சேர்த்துக்காதீங்க, அது எப்பவுமே சேர்த்துக்காதீங்க. இந்த சேலஞ்சுக்காக இல்லை, எதுக்குமே சேர்த்துக்காதீங்க. அப்புறம் சகோதரர் சொன்ன மாதிரி அந்த டெம்ப்டேஷன் பண்ணுற ஐம்புலன்களுக்கு டெம்ப்டேஷன் பண்ணுற எந்த விஷயமா இருந்தாலும் அதில் ஆர்வம் காட்டாதீங்க, விலகி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சகோதரர் சொன்ன மாதிரி அவர் இனிப்பை மொத்தமாக அவாய்ட் பண்ணிடுறதா சொல்கிறாரு. அடுத்தது நோ ப்ராசஸ்டு ஃபுட்டு, கடையில் உருவாக்கப்பட்டு உணவாக கொடுக்கப்படும் எதையும் எடுத்துக்கொள்ளாதீர்கள். அடுத்தது வந்து சப்ளிமெண்டேஷன், அந்த ஊக்கப்பொருள்கள், மருந்து, மாத்திரை, கெமிக்கல்ஸ் எல்லாவற்றையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்தது டூ திங்ஸ் விச் யூ நீட் டு டூ ஈவன் இஃப் யூ நோ. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு முக்கியமான பணிகள் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் சோம்பேறித்தனப்படாமல் அதை காரியத்தை முடிக்கிறதுல கவனம் செலுத்துங்க. உடலும் மனமும் சோர்வாக இருந்தாலுமே அதற்கு முயற்சி செய்யுங்கள், பிரம்மச்சரிய ஆற்றல் துணை புரியும். ஸோ இது எல்லாம் சகோதரரின் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருட போராட்டத்தின் அனுபவங்களே நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும்னு பணிவோடு நான் கேட்டுக்கிறேன் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். இந்த ரூல்ஸு நீங்கள் சொன்னதில் 10 பார்ட்ஸ் இருக்குது. இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் இஃப் ஐ வியூ பார்ன் ஆர் ஈவன் ஸ்மால் திங்ஸ் தட் ட்ரிகர்ஸ் மை மைண்ட் இட் வில் ஸ்டே இன் அவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் இட் வில் சம் ஹவ் ஹாண்டஸ் அண்ட் மேக் அஸ் ரீலாப்ஸ். பாருங்க எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. அதாவது அவருடைய அனுபவத்தில் அபாச விஷயங்களை நம்ம ஒரு முறை தான் முயற்சி பண்ணி பார்த்துட்டு அப்போ கண்ட்ரோல் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துடுறோம். ஆனால் அது நம்முடைய உள்ள சப்கான்ஷியஸ்குள்ளே பதிஞ்சு அதை வந்து அதுக்கு ஒரு விதை போட்ட மாதிரி ஆகி அது தூண்டி 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 அது எப்படி ஆயினும் அப்போவே இல்லாட்டியும் ஒரு வாரம் 2 வாரத்தில் நம்ம ரீலாப்ஸில் கொண்டு போய் விட்டுருவோம். உஷாராக இருங்க அப்படிங்கிறாரு. ஆச்சுங்களா, ரொம்ப எச்சரிக்கை. வாழ்க வளமுடன். அடுத்தது, இப்போலாம் மூவிஸ்லையும் ஆபாசம் தான் இருக்குது. ஸோ நம்ம மூவிஸ் கூட ஆக்ட்ரஸில் பார்த்துட்டு உடனே ட்ரிகர் ஆகாமல் இருந்தாலும் நம்ம மைண்டு ஃப்ளாட்லைன் அல்லது போர்டம் அப்போது வீக்காக இருக்கும்போது டொப்போமைன் இன்பம் தேடும். அப்போது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு பார்த்ததில் வழியாக வந்து நம்மளை தூண்டும். ஆச்சுங்களா, இப்போது அதான் நம்ம சாதாரணமாக ஒரு நாடகம், ஒரு என்டர்டெயின்மெண்ட் இதெல்லாம் பார்த்தாலுமே அது நமக்கு அப்போவே ட்ரிகர் ஆகாமல் இருந்தாலுமே நம்ம பார்த்தது நம்ம உள்ளுக்குள்ளே பதிவாயிருக்கு இல்லைங்களா. அப்போ நம்ம போர் அடிக்கிற சமயத்தில், வீக்காக இருக்கிற சமயத்தில், மனம் பலவீனமாக இருக்கிற சமயத்தில் இந்த போன்ற விஷயங்கள்லாம் தூண்டி அதே மாதிரியே பார்க்கலான்ட்டு நம்மளை ட்ராக் பண்ணி அதில் இழுத்துட்டு போய் விட்டுரும். உஷாராக இருந்துக்குமோ அப்படிங்கிறாரு. ஸோ மை ஃபெலோ பிரதர்ஸ், ப்ளீஸ் லெட்டஸ் ட்ரை டு ஃபாலோ வாட் பிரகாஷ் அண்ணா இஸ் சேயிங் அண்ட் லெட்டஸ் பி எ ஸ்பார்டன்ஸ் அண்ட் வாரியர்ஸ் ஹூ ரூல் அவர் மைண்ட். ஆனால் எனக்கு இப்போ எல்லாம் வெளி உலகத்தில் பார்த்தா இந்த இமேஜ் தான் மைண்டுக்கு வருதுன்னு சகோதரர் ஒரு இமேஜ் அனுப்பியிருக்காரு. நான் அது உங்களுக்கு இப்போதைக்கு அது இதில் இருக்க எடுக்க முடியலை. நான் முடிஞ்சால் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். வாழ்க வளமுடன். உடனே ஓடிக்கினே இருக்கோம், ஆனால் சட்டுன்னு ஒரு நாள் செத்து போயிடுவோம். நான் ஒர்க்கு போயிட்டு வரும்போது வீட்டில் அண்டு எங்கே பார்த்தாலும் மக்கள் ஃபோனும் அவங்க ஃபோனோட ஸ்க்ரீனுக்கு அடிமை மாதிரி இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோன் நம்மளை பலியாடு மாதிரி இழுத்துட்டு போகுது. எங்கே பார்த்தாலும் பெண்கள் மாடர்னைஸ்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு சில இடங்களில் ஆபாசமாகவும் இருக்காங்க. ரீசண்டாக நான் சில கேர்ள்ஸ் ஸ்மோக் பண்ணுறதையும் பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி ஒரு ஒர்ஸ்டான சொசைட்டியில் இருக்கோம்னு தோணுது. ஆனால் வேறு வழி இல்லை. இட் இஸ் ஆல் ஃபேட் அட் தட் அவர் லைஃப். இப்போ நம்ம கலிகாலத்தில் வாழ்ந்துருக்கிற இந்த காலம் போல ஒரு மோசமான காலகட்டம் தமிழ் சமுதாயத்தில் எப்போவுமே இல்லை. வெள்ளைக்காரர்கள் ஆட்சி செய்யும் போதும் இல்லை. ஆச்சுங்களா, துருக்கியர்கள் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் போதும் இல்லை. இப்போதான் தி வர்ஸ்டஸ்ட் லைஃப் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எந்த விதத்தில் அப்படின்னா, தி பிசிக்கலி அறிவில்லாமல் அவுட் ஃபோக்கஸ் லைஃப்பில் ட்ரெயின் ஆகிட்டு போயிட்டு இருக்கோம். பலவீனர்களாக மாறிட்டு இருக்கோம். ஆச்சுங்களா, வாழ்க. சகோதரர் சொல்கிறாரு பாருங்க, பெண்கள் ஸ்மோக் பண்ணுறதை பார்க்குறேன், அது பண்ணுறதை பார்க்குறேன், இது பண்ணுறதை பார்க்குறேன்ட்டு. அது அந்த காலத்தில் திருமணத்தின் பர்பஸே மாறி போச்சுங்க. இப்போ எப்படி சொல்லலான்னா, இப்போ நான் ஒன்றும் இல்லை, நம்மக்கிட்ட ஒரு 4 ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு வைங்களேன். ஒரு 4 பசுமாடு வாங்கி கட்டலாம். கரெக்டாக 4 ஏக்கர் தோட்டம் இருந்தால் 4 பசுமாடு வேணும். அதுக்கு மேவு வேணும், தீனி வேணும், மழை வரும், அது சாப்பிடும், அது நிம்மதியாக இருக்கும். அதே டவுனுக்குள்ளே கொண்டுட்டு போய் நீங்கள் பசுமாடு வாங்கி ஒரு 5 சென்ட் இடத்துலையும் கட்டலாம். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நிறைய தீனி வாங்கி போடணும். ஆச்சுங்களா, வாங்கி போடுறதுக்கு தெம்பு இருக்குது அப்படின்னா, காசு நிறையா இருக்குதுன்னா நீங்கள் வாங்கலாம். பால் வேணும், ஏன்னா டவுனுக்குள்ளே நல்ல விலைக்கு விற்கிது. நான் தீனி வாங்கிட்டு வந்து லாரியாக இறக்கி தீவனம் போட்டு வளர்த்திடுவேன். ஏன்னா மாடு அப்படிங்கிறது நல்லா சாப்பிடும். அது வேலையை சாப்பிட்டே இருக்கிறது தான். சாணி ஓடு சாப்பிடும், குட்டி ஓடுச்சுன்னா பால் கறக்கும். அது வேலை. அதனால அப்போ உங்களுக்கு மாடு அப்படிங்கிற ஒன்றை நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் கட்டுறீங்க அப்படின்னா யார் வாங்கிட்டு வந்து கட்டணும்? அதுக்கு தீனி யாருனால போட முடியுமோ அவங்க வாங்கிட்டு வந்து கட்டணும். அது இல்லாமல் எனக்கு வந்து நான் பெரிய வயன் ஆகிட்டு அதனால் எனக்கு மாடு வேணும்னு வாங்கிட்டு வந்து கட்டினா என்ன அர்த்தம்? இப்போ இந்த காலத்தில் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, திருமணங்கிறது அப்படி தானுங்க. திருமணமே மன்னர்கள் 50 கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த ஊரில் இருக்கிற பெரிய மனுஷனாக இருக்கிற ஒரு 10-20 கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் சொத்துக்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தி ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ். ஆச்சுங்களா, என்கிட்ட ஒரு 500 ஏக்கரை காடு இருக்குதுன்னா நான் ஒரு 10 வாரிசு இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் 50 ஏக்கரை கொடுத்தா எல்லோரும் போய் விவசாயம் பண்ணுவாங்க. தி பர்பஸ் ஆஃப் தி மேரேஜ் இஸ் சைல்டு. ஆச்சுங்களா, குழந்தைகள் வந்து அந்த சொத்துக்களை மேனேஜ் பண்ணுவதற்காக அடுத்தடுத்து அந்த தொடர்பு விட்டு போயிடாமல் இருக்கிறதுக்காக கல்யாணம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இப்போ எப்படி இருக்குதுன்னா, வாடகை வீட்டில் போய் இருக்கிறவங்களும் 4 மாடு வாங்கிட்டு வந்து கட்டணும்னு நினைக்கிறாங்க. 10 மாடெல்லாம் இல்லை, 1 மாடுனாலும் ஆளாளுக்கு ஒரு மாடு வேணும். எல்லா மாடும் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, வருமானமே வழினாலும் சரி, ஏன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கையிலேயே காதல் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். பெண்கள் அப்படிங்கிறது ஆடம்பரம், புரியறது இல்லை யாருக்கும். பெண்கள் அப்படிங்கிறது, திருமணம் அப்படிங்கிறது அது ஒரு ஆடம்பரமான விஷயம். அது உங்களுக்கு பொருளாதார சக்தி இருந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கு வாரிசு தேவை எனும்போது அப்போ தான் அதுக்குள்ளேயே போகணுமே. அந்த மெச்சூரிட்டி நம் முன்னோர்களிடம் இருந்துச்சு. அதனால தான் பெருசாக எடுத்துக்கவே மாட்டாங்க. வீட்டில் திருமணங்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா யாரும் நினைச்சது இல்லை. சொத்துக்கு தான் நினச்சாங்க ஆச்சுங்களா. சொத்து இருந்துச்சுன்னா தான் அதை மெயின்டைன் பண்ணுவதற்காக துணையை தேடுவாங்கம்மா. ஒரு மாடு இருக்கும், அந்த மாடு பார்த்துக்கணும் அப்படிங்கும்போது ஒரு திருமணம் மூச்சு ஒரு பெண் வந்தால் வீடு, மாடு, மனைக்கு அரசி. நீங்கள் மனையே இல்லாமல் லவ்னு திரிகிறாங்க பசங்க, ஆற்றல் விரயம் பண்ணிக்கிறாங்க. ஆண்களின் வாழ்க்கையே சிற்றின்பத்தை நோக்கித்தான் அப்படின்னு. எதுக்கு 48 நாள் பிரம்மச்சரியத்திலிருந்து இந்த எந்த எந்த அரிஜிஸும் வரப்போகிறது இல்லை. ஜம்முன்னு சுற்றிட்டு இருக்கல, எந்த தொல்லை இல்லை, நிம்மதியாக இருக்கல. உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி, சொத்து பத்து எது இல்லைன்னா நிம்மதியான வாழ்க்கையில் சொல்லுங்கள். எல்லா பொருளாதார வசதியும் இருக்கிறவங்க திருமணம் செய்து கொண்டால்தான், சொத்து பத்து நிறையா இருக்கிறவங்க திருமணம் செய்து கொண்டால்தான் அந்த பெண்ணுக்கும் அதன் மூலமாக வரப்போகும் அந்த குழந்தைகளுக்கும் எல்லாமே கொடுத்து இவரும் ஆன்மீக வாழ்க்கையில் நடைபோட முடியும். புரிஞ்சுதுங்களா? எனக்கு எதுவுமே இல்லை, கல்யாணமும் பண்ணணும் திருமணமும் பண்ணணும்னா இவர் எப்படி அந்த பொண்ணையும் சீரழிச்சு அந்த குழந்தைகளும் சீரழிஞ்சு அதுங்க போயிடும். அது இப்போ அது ஒன்றும் நிரந்தரம் இல்லை. இப்போ உலகமே அப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா பெண்களை வேலைக்கு அனுப்பி அதுகளும் சேவலாக மாற்றி, கோழிகளையெல்லாம் சேவலாக மாற்றி அவர்களின் குணநலன்களுக்கே மாற்றி வேறு மாதிரி ட்விஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ தெரியல, அவங்களுக்கும் தெரியல என்ன வாழ்க்கை வாழ போகிறேன்னு, பெண்களுக்கும் தெரியல. அவங்களுக்கு கொம்பு சீவி விட்டதுனால தான் எல்லாரும் மிகவும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையில் அவங்க கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நானும் வேலைக்கு போவேன், நானும் சம்பாதிப்பேன், தன்னுடைய மூலத்தையே புரிஞ்சுக்காம அதாவது கணவன் ஒருத்தனை கை பிடிச்சிட்டு அவன் இறைவன். பெண்களுக்கு எப்போ முக்தியும் முழுமையும் கிடைக்கும்னா தன் கணவனை குருவாகவும் இறைவனாகவும் நினைக்கும் போது தான் அவங்க வாழ்க்கையில் அமைதியும் முழுமையும் முக்தியும் கிடைக்கும். எப்போ ஒரு பெண் தன் கணவனை அவன் இவன் அவ மரியாதை இல்லாமல் பேசுகிறாளோ அப்போவே அந்த பொண்ணுக்கு பல பிறவிகள் உண்டு ஆச்சுங்களா. இந்த காலத்தில் எல்லா பெண்களும் அப்படித்தான் ஆயிட்டாங்க. அதனால தான் திருமணம் இஸ் நாட் ரெக்கமெண்டடுன்னு நான் சொல்கிறது. ஆச்சு, இந்த ரெக்கமெண்ட் இல்லாத ஒரு விஷயத்தை போயிட்டு ஆபாசம் விஷயத்தை பார்த்து ரசித்து ஆற்றல் வேறு விரயம் பண்ணுறாங்கன்னா பரிதாபமாக தான் இருக்குது, பாவமாக இருக்குது ஆச்சுங்களா. என்ன பண்ணுறது? வாழ்க வளமுடன். சகோதரர் கேட்ட கேள்வி முடிச்சிடறேன். இந்த டிஃபிகல்ட்டிஸில் நம்ம பிரம்மச்சாரி ஜர்னி கிராஸ் பண்ணாதான் நம்ம மைண்டு ஸ்ட்ராங் ஆகும். ஏன்னா ஆண்கள் நல்லா முன்ன மாதிரி ஃப்ரீயாக காட்டுக்குள்ளே போக முடியாது. இப்போது இருக்கிற சொசைட்டியில் எப்படி அண்ணா இந்த மாதிரி ட்ரிகர்ஸ் அவாய்ட் அண்ட் இக்னோர் பண்ணி ஸ்ட்ராங் பிரம்மச்சாரியாக இம்ப்ரூவ் ஆகிறது? ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழுகிற காலம் போய் இப்போது நீங்கள் எவ்வளோ படுவீங்கோ, நீங்கள் எவ்வளோ போடுவீங்கோ, பையன் எவ்வளோ சம்பாதிக்கிறான்னு பார்க்குறாங்க. ஒரு செகண்டு கூட அவன் ஆர் அவள் ஒழுக்கமாக ஒரு ஆண் அல்லது பெண்ணான்னு யோசிக்கலை. ஒரே சலிப்பாக இருக்குது, என்னோடய டெய்லி ரொட்டீன் ஒர்க் பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு அலோனாக இருக்க ட்ரை பண்ணுறேன். நம்ம வீக்கான பீப்புள்ஸ்கிட்ட பேசாமல் நம்ம மைண்டும் வீக் ஆகிடுது. ஆமாம், வீக்கான பீப்புள்ஸ்கிட்ட பேச நம்ம மைண்டு வீக் ஆகிடும். நீங்கள் சொன்ன மாதிரி பிரம்மச்சாரிஸ் இருந்தால் நம்மளை ஏதோ 1000ல் 1 மட்டும் நிர்வாணமாக இருக்கிற மாதிரி பார்க்குறாங்க. மை விஷ் இஸ் ஆல் பிரம்மச்சாரிஸ் அண்ட் குட் பீப்புள்ஸ் டு ஸ்டே ஸ்ட்ராங் அண்ட் ட்ராவல். வாழ்க வளமுடன். ஊரே அமனமாக போயிட்டுருக்கீங்களே, நம்ம கோமணத்தை கட்டணுங்கிறோம், நம்மளை தனியாக தான் பார்ப்பாங்க. அதனால் கண்டுக்க வேண்டியதில்லை. எது சரின்னு நமக்கு தெரிஞ்சதுனால, இறைவனுக்கு தெரிஞ்சதுனால, நம் சித்தர்கள் நமக்கு பாதை போட்டதுனால தான் நமக்கு நம்ம போயிட்டுருக்கோம். எல்லாமல்ல ஈசனே நம்ம கூட வந்திருக்காரு ஆச்சுங்களா. எது யார் சொல்லியிருந்தாலும் நீங்கள் சொன்னது கரெக்டு சொல்லி அதெல்லாம் பெருசாக தோணியிருக்காது. ஆனால் இறைவனே அமர்ந்த பிறகு இறைவன் நம்ம போயிட்டுருக்கிற பாதை சரின்னு உணர்ந்து நம்மோடு அமர்ந்து தவலிங்கேஸ்வரராக வீட்டிற்கு வந்தபோது இதை விட பெரிய விஷயம் நீ வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஆன பிறகு நான் உறுதியாக சொல்கிறேன், பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிருங்க. வேறு பாதையே கிடையாது ஆண்களுக்கு. இந்த கலிகாலத்தில் உண்மையிலேயே நீங்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருக்கணும்னா பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிட்டு தியானத்திலும் தவத்திலும் ஆழ்வதற்கு முயற்சி செஞ்சுட்டு யோக பயிற்சிகளையும் உங்களை செல்ஃப் கேர் பண்ணுங்கள். மேன் ஃபர்ஸ்ட், செல்ஃப் ஃபர்ஸ்ட், உங்களை கேர் பண்ணுங்கள். உங்களுடைய வாரிசுகளை வெளியேற்றி குழந்தையை கொடுக்கும் அளவிற்கு இந்த வெளியுலகம் இப்போது அதற்கெல்லாம் தயாராக இல்லை. சரிங்களா? வாழ்க வளமுடன். இப்போ யாரும் வந்து பிரம்மச்சரிய பயணத்தை விட மிகச்சிறந்த ஒரு விஷயம் ஒரு ஆண்களுக்கு போதிக்கப்படும் அப்படின்னா அது எதுவுமே இல்லை. அதெல்லாம் ஃபேக்காக இருக்குது. புரிஞ்சுதுங்களா? ஒழுக்கத்தில் நிலைச்சிருங்க. தொடர்ந்து பயணிக்கலாம் அன்பான சகோதரர்களே. இது பெரிய கேள்வியாக இருந்ததுனால இன்றைக்கி இதுவே நீண்ட நேரம் ஆயிடுச்சு. உங்களை ரொம்ப நேரம் நான் வந்து பேசி போர் அடிக்க விரும்பலை. நம்ம அனைவரும் இன்னொரு 2 வாரம்தான் இருக்குது அன்பான சகோதரர்களே. நிறைய பேர் வருவதற்காக எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க. அனைவரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எல்லோரும் வந்துடுங்க. மேலும் சகோதரர்கள், வர விரும்பும் சகோதரர்கள், ஏதேனும் சந்தேகங்கள், தடம், ஏதாச்சும் குழப்பம் இருந்துச்சுன்னா celibacy@gmail.com ஒரு இமெயில் பண்ணுங்கள். அதற்காகவே டெலிகிராம் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதிலும் இணைஞ்சு கொள்ளுங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் சிக்கனமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தொடர்ந்து பயணிக்கலாம் அன்பான சகோதரர்களுக்கு. கேள்வி பதில் இன்னும் நிறையா தான் இருக்குது. அது கேப் கிடைக்கும்போது பார்ப்போம். எல்லாம் ஒரு 2 வாரம் இந்த வேலைகள்லாம் முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் நம்ம நிறையா நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இறைவன் வழிகாட்டுவார். தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.